ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு குர்தீஸ் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ரேஷன் கல்லில் கொடுத்த கொடுப்பாங்க இல்லையா பொங்கலுக்கு அதை தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதில் வந்து சென்டரில் வந்து கான்ட்ராஸ்டாக க்ரீன் கலர் வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து சின்ன பீஸ் ஏதாவது ப்ளவுஸு இல்லைனா வந்து எதாவது ட்ரெஸ்ஸு மேக் பண்ண பீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதேமாதிரி ஒயிட்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஓரளவு மேட்சிங்காக தான் இருக்கும் அதுதான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் அந்த வேஸ்ட்டி தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபுல் வேஸ்ட்டி எடுத்திருக்கேன் ஆனால் ஃபுல் வேஸ்ட்டில் எப்படி இருந்தாலும் மூணு குர்த்திஸாச்சும் ஸ்டிச் பண்ணலாம் மேக்ஸிமம் மூணு ஸ்டிச் பண்ணலாம் ஏன்னா வந்து அதில் உள்ள பார்ட்ரு அந்த ப்ரிண்ட்டு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மூணு ஸ்டிச் பண்ணலாம் கண்டிப்பாக அதுக்கு வந்து காட்டன் லைனிங் நான் ரெண்டு மீட்டர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து சைஸுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு மீட்ரு வாங்கியிருக்கேன் இதுதான் வந்து ப்ளவுஸில் ஏற்கனவே நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் பேலன்ஸ் இருந்தது அதுதான் தான் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸில் வந்து மாடலாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் லைனிங் எடுத்திருக்கேன் லைனிங் வந்து ஆல்ரெடி பீஸில் இருந்தது தான் அதையும் நான் எடுத்திருக்கேன் அதுதான் மேட்ச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் நாலாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஃபுல் லென்த்தையும் அப்படியே நாலாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபோர ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ண பக்கத்தை வந்து அதில் தான் வந்து நம்ம நெக்கு எல்லாம் கட் பண்ண போகிறோம் அந்த ஃபோல்டு பண்ண பக்கத்தை வந்து இந்த பக்கம் உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம நம்மளுக்கு ஆக்சுவலாக எந்த சைஸ் குர்த்திஸ் கரெக்டாக இருக்கும் அந்த சைஸுக்கு வந்து குர்த்திஸை எடுத்து இடி வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் இது வந்து நான் வந்து பர்ஃபெக்டா இது வந்து கொஞ்சம் நெக் வந்து காலர் நெக்குங்கிறதுனால நான் நெக்கை மெஷர் பண்ணல அந்த உள்ள ஷோல்டரையும் ஹார்ம் கோலை மட்டும் தான் மெஷர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஏன்னா நெக் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம் நமக்கு மெயின் வந்து ஷோல்டரும் கோல் அப்புறம் ஹிப் இந்த மூணுந்தான் அதனால பாருங்கள் ஷோல்டரை வந்து நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் அப்புறம் கோல் அப்புறம் இந்த ரெண்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹிப் இந்த மூணு தான் மெஷர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இதுதான் மெஷர் கூட பண்ணல பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இந்தந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் நெக்கு நெக்கோட லென்த் எவ்வளோ வைக்க போகிறோம் நான் வந்து ஃபோர் வச்சுருக்கேன் நான் வந்து டீப் நெக் விரும்ப மாட்டேன் ஃப்ரண்ட்டில் அதனால் வந்து ஃபோர் வச்சுருக்கேன் நார்மலாக வந்து நெக் வேணும்னா ஃபைவ் வச்சாதான் தான் கரெக்டாக இருக்கும் நெக்கோட வித்து வந்து த்ரீ வச்சுருக்கேன் எப்பயுமே த்ரீ தான் வைக்கணும் அதுமாரி வச்சுக்கோங்க த்ரீ இப்போ ஃபோர் வச்சுக்கோங்க இப்போ ஹாம் கோல் ஆல்ரெடி நம்ம வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் செவன் இருக்குது அப்படியே செவனை வச்சுக்கலாம் இப்போ வந்து லைன் வரைஞ்சிக்கலாம் ட்ரா பண்ணிக்கலாம் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு டபுள் லைன் போட்டுக்கலாம் டபுள் கவ்வு உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அந்த நெக்குக்கு நீங்கள் கவ் வரைஞ்சிக்கலாம் ரவுண்டுனால் கவ் வரைஞ்சிக்கலாம் பா நெக்குன்னா அப்படியே விட்டுடலாம் எப்பயுமே ரெண்டு லைன் போட்டு இது பண்ணிங்கன்னா ஸ்டிச்சஸ்கெல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னால் வந்து ஏதாவது ஸ்டிச்சஸ் மிஸ் ஆகுனா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ வந்து செஸ்ட்டு வந்து செஸ்ட்டு பார்ட் வந்து ஓவரால் இதில் டென்னு இருக்குது மெஷர் பண்ணதில் ஸ்டிச்சஸ்கெல்லாம் ஆனால் வந்து எனக்கு வந்து மெஷர் பண்ணும்போது ஃபிஃப்டீன் இருந்தது அதனால் அதில் பாதி செவன் அண்ட் ஆஃப் செவன் அண்ட் ஆஃப் நான் வந்து இதில் மெஷர் பண்ணியிருக்கேன் ஓ பேலன்ஸ் டென் ஓவராக டென்னு செவன் அண்ட் ஆஃப் பேலன்ஸ் வந்து ஸ்டிச்சஸ்க்கு விட்டுடலாம் மாதிரி ஹிப்பு ஹிப்பு வந்து இதில் ஓவராலாக டென் இருந்துச்சு ஸ்டிச்சஸோட ஆனால் எனக்கு வந்து ஆக்சுவலாக எத்தனை இருந்துச்சுன்னா சிக்ஸ் செவன் இருந்துச்சு அப்படியே செவன் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஓவராலாக எத்தனை டென்னு அப்படியே விட்டுட்டேன் ஸ்டிச்சஸ்க்கு வேணும்னு மார்க் பண்ணிவிட்டு எப்போ அதுலேயும் லைன் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணிக்கோங்க இப்போ தான் ரொம்ப நாளாக வீடியோ இல்லாமல் இருந்துச்சு இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இதுமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் அதுமாரி நான் வந்து டபுள் லைன் போட்டுக்கிறேன் டபுள் லைன் போட்டுட்டு சைட்லேயும் டபுள் லைன் வரைஞ்சிக்கிறேன் ஏன்னா ஒன்று மிஸ் ஆனால் கூட அடுத்த ஸ்டிச்சஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இப்போ தான் அப்புறம் ஃபுல் லென்த் எவ்வளோ லென்த் வேணுமோ அது அப்படியே வச்சுக்கலாம் இதுதான் ஹிப்பு லென்த்து வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ சில பேர் ரொம்ப நீட்டாக விழுவாங்க எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் லென்த்து நான் டூ மீட்டர் எடுத்து பேலன்ஸ் இருக்கிற லென்த்து அப்படியே வச்சுக்கிட்டேன் இது கரெக்டாக இருந்துச்சு அப்படியே வச்சுக்கிட்டேன் உங்களுக்கும் எவ்வளோ லென்த் வேணுனாலும் வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ கட் பண்ணிக்கலாம் பேக் நெக் வந்து லோவாக வேணும்னா அடுத்தது கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேமாக கட் பண்ணிவிட்டு பேக் நெக் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ இல்லை லோவாக வேணும்னாலும் அடுத்தது நெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஷோல்டரை தனியாக செப்பரேட்டாக எடுத்துட்டு பாருங்கள் நான் ஷோல்டரை தனியாக செப்பரேட்டாக எடுத்துட்டு பேக் வந்து லோவாக லோ நெக்கில் கட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக ஃபோர் இருந்துச்சு நான் வந்து செவன் வச்சு செவன் கட் பண்ணிக்கிறேன் கவ் வரைஞ்சி கட் பண்ணிக்கிட்டேன் லைனிங் கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து எதாவது தான் வேஸ்ட்டில் கட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்ட்ரை தான் வந்து கட் பண்ணி ஃபோராக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ ஃபோராக ஃபோல்டு பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஃபோராக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு அதில் உள்ள பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக மோஸ்ட்லி பார்டர் இருந்தால் தான் வந்து வேஸ்டிக்காட்டாக இருக்கும் அதனால் பார்டரை கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பேலன்ஸை வந்து மெஷர் பண்ணி ஃபோராக ஃபோல்டு பண்ணி நான் வந்து லைனிங்கே மேலே போட்டு அதுக்கு அப்படியே சேமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ பேக் நெக் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் தனியாக செப்ரேட்டாக எடுத்துட்டு இப்போ தனியாக செப்ரேட்டாக எடுத்துகிட்டு பேக் நெக் லோவாக நம்ம கட் பண்ணோம் இல்லையா அதை அப்படியே போட்டு லைனிங் மேலே போட்டு அந்த நெக்குக்கு கட் பண்ணிக்கலாம் பேக் நெக்கையும் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து ஃப்ரெண்ட்டை எடுத்து ஃப்ரெண்ட்டில் தான் நான் வந்து டிசைன் வைக்க போகிறோம் அந்த க்ரீன் கலர் காண்ட்ராஸ்ட்டாக நம்ம வைக்க போகிறோம் மோஸ்ட்லி ஒயிட்டுக்கு வந்து நிறைய கலர் மேட்ச் ஆகும் ஒயிட்டுங்கிறதுனால எல்லா கலருமே மோஸ்ட்லி மேட்ச் ஆகும் அதனால் வந்து இதேமாரி ஏதாவது ஸ்டிச் பண்ணும்போது ஏதாவது பெருசாக கொஞ்சம் கிளாத் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் மெஷர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ட்ரையாங்கல் மாடல் வைக்கிறதுக்காக நான் வந்து ஷார்ப் பண்ணிக்கிறேன் ஸ்கேலால் நானுமே கொஞ்சம் விட்டு இருந்தால் கூட நான் எடுத்து வைப்பேன் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இதான் ஃப்ரண்ட்டு இதுக்கு லைனிங் கட் பண்ணி திருப்பிக்கலாம் அதனால தான் லைனிங் நான் எடுத்துருக்கிறதுக்கு அப்போ தான் ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும் இப்போ இதுக்கு லைனிங் நான் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் லைனிங் சின்னதாக இருந்தது அதனால் வந்து இந்த ஆக்சுவல் கிளாத்தில் உள்ள மேலே உள்ள கிளாத்தில் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கிட்டேன் லைனிங் சின்னதாக இருந்ததுனால லைனிங் சைஸுக்கே நான் கட் பண்ணிக்கிட்டேன் இந்த கிளாத்தையும் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டில் உள்ள டிசைனே கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சுட்டு இப்போ ஹேண்டை ஸ்டிச் கட் பண்ண போகிறோம் அதுக்கும் ஃபோராக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ஹைப் அஃப் வைக்கிறதுக்காக ரொம்ப உள்ள ஃபோர் தான் விட்ருக்கேன் அதனால் ரொம்ப ஹைப் அஃப் இருக்காது லைட்டாக இருக்கும் அதனால் இப்போ ஆக்சுவல் சைஸ் ஃபஸ்ட்டு ஹைப் அஃப்காக ஃபோர் விட்டுவிட்டு ஆக்சுவல் சைஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் சைடில் உள்ள வித் வந்து ஃபைவு ஆக்சுவல் சைஸ் லெவல் எடுத்துருக்கிறதுனால அதில் வந்து த்ரீயை மைனஸ் பண்ணி த்ரீயோ ஃபோரோ மைனஸ் பண்ணி இதைமாரி கவ் வரைஞ்சிக்கோங்க நான் ஃபோர் எடுத்து மைனஸ் பண்ணி இதைமாரி கவ் வரைஞ்சிக்கிட்டேன் அப்புறம் பஃக்காக இதேமாரி ட்ரா பண்ணிக்கோங்க இதேமாரி வந்து வேஸ்ட்டியில் கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் லைனிங் கட் பண்ணேன் லைனிங்க்கு நான் ஜாயிண்ட் வச்சுக்கிட்டேன் லைனிங்க்கு ஃபோர் ஃபை எயிட் பீஸ் இருந்துச்சு அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன் லைனிங் ஏன் வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பீஸை ஜாயின் பண்ணிக்கிட்டேன் லைனிங்கை ஹேண்டுக்கு ஹேண்டுக்கு கீழே டிசைன் வைக்கிறதுக்காக கட் பண்ணிக்கிட்டேன் கான்ட்ராஸ்டாக இல்லை அந்த ப்ளவுஸ் பீட்லேயே பேலன்ஸ் இருக்கிற அந்த கிளாத்தில் கீழே வைக்கிறதுக்காக கட் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இதுதான் பேலன்ஸ் இருந்தது அதில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஹேண்டுக்கும் வைக்கிறதுக்காக ஓரளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு என்ன சைஸ் வருதோ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் நாங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுத்துனே ஃப்ரெண்ட்டில் உள்ள டிசைனை தான் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம் மேலே உள்ளதை விட்டுட்டு ரெண்டு பக்கம் சைட்லேயும் கீழேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டு மேலே வழியாக அப்படியே நான் வந்து திருப்பிக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம நெக்கோடு ஜாயின் பண்ணுறதுனால மேலே வந்து ஸ்டிச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே வந்து ம ஸ்டச் ஸ்டிச் பண்ணும்போது மடித்து தைச்சிங்கன்னா வச்சுங்களேன் உள்ளே ஒன்று ரெண்டு அப்படியே வெளில வந்துடும் இதுமாதிரி லைனிங் வந்து திருப்பிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட வரத்துக்கு வே சான்ஸே கிடையாது இதுமாரி திருப்பிட்டு படிமானத்தை ஏன் மேலே போட்டுக்கோங்க அடுத்தது வந்து கவர்மெண்ட் ரேஷனில் உள்ள வேஷ்டி நான் இதைமாரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அடுத்தது அதில் வந்து உள்ள சேரியில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் போடுறேன் கண்டிப்பாக அந்த வேஸ்டியில் ஒரு ஹை லுக் தான் கொடுக்குது வேஸ்டி ஆட்டமே தெரியலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்தது அதேமாரி வந்து வேஸ்டியில் எப்படி அனார்கழி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்புறம் வந்து அதில் உள்ள ஸேரீயில் உள்ள ரேஷன் சேரீயில் உள்ள எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நெக்கு ஃபஸ்ட்டு லைனிங் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன லைனிங்கில் சாரி மேலே உள்ள வேஸ்டி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே என்ன கிளாத் நம்ம வந்து என்ன டிசைன் வைக்கிறோமோ அதை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுக்கலாம் வச்சு நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம் மேலே உள்ள ஆக்சுவல் கிளாத்து அதுக்கு மேலே டிசைனு அதுக்கு மேலே லைனிங் இதுதான் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மேட்ச் பண்ணி நெக்கை ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்படி விலகும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பின் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ஈ ஈஸியாக இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அதுவே பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே நகராது அதனால் ஈஸியாக இருக்கும் அதனால் பின் பண்ணிக்கோங்க நானே எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நெக்கை ஸ்டிச் பண்ண அதனால் நீங்கள் வந்து பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்கேயும் நகராது இப்போ நெக்கை வந்து அதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இடையில திருப்பிக்கலாம் இடையில உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து படியும் அதேமாரி திருப்பிக்கலாம் நான் பைப்பிங்கே வைக்கல பைப்பிங் வச்ச மாதிரி வரும் பாருங்கள் ஏன்னா வந்து தைக்கும் போதே கொஞ்சம் அந்த லைனிங் கிளாத்தை இழுத்து தைச்சோம்னா அந்த எஜ்ஜு வந்து லைட்டாக ஒயிட்டு தெரியும் பைப்பிங் வச்ச மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சு தச்சிங்கன்னா அதாவது லைனிங் மேலே தெரிகிற மாதிரி இழுத்த மாதிரி வச்சு தச்சிங்கன்னா இந்த லுக் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நெக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ மேலே உள்ள டிசைனிங்கும் வந்து லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபோர் இட்ஜஸ்ஸையும் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வந்து இதேமாரி லைனிங் கொடுத்து திரும்ப திருப்பாமல் இருந்தீங்கன்னா இந்த டிசைனை நீங்கள் மடித்து மடித்து தைக்கிறோம் இந்த அளவு வந்து ஜிஜஸ்லாம் வந்து ஷார்ப்பாக வராது அதனால் லைனிங் கொடுத்து தைச்சிங்கன்னா வந்து ஹிஜ்ஜஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷார்ப்பாக வரும் அதனால் மோஸ்ட்லி லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நெக்கை ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ பேக் நெக்கையும் அதேமாரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் ஃப்ரண்ட் லுக்கு இப்போ பேக் நெக்கையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே நாட் வைக்கணும்னு விரும்புகிறவங்க அப்போயே ஃபஸ்ட்டே இதிலே நாட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும் நாட் வைக்கணுங்கிறவங்க இதிலே கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இதில் ஆக்சுவலாக நாட் வைக்கல இப்ப திருப்பிக்கிட்டு படிமான தேல் போட்டுக்கலாம் படிமான தேல் போட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஜாயின் பண்ணிக்கலாம் லாஸ்ட் ரெண்டு வீடியோவா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை வாய்ஸ் கொடுக்கவே இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாய்ஸ் அவுட் கொடுங்க வாய்ஸ் அவுட் கொடுங்கன்னு எனக்கு டைம் இல்லாதனால அப்படியே எடிட் பண்ணி நான் போட்டுவிட்டேன் முடிஞ்சளவு அளவு வாய்ஸ் அவுட் கொடுத்துக்க ட்ரை பண்ணுறேன் நானும் ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான எடிட்டிங்கோட வாய்ஸ் அவுட் கொடுத்து போடணுன்னு தான் நானும் நினைக்கிறது டைம் இல்லாததுனால நான் வந்து அப்படியே போட்டுடுறேன் சரி அட்லீஸ்ட் வீடியோவாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுடுறது இன்னமும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் லைனிங்கை நான் வந்து ஜாயிண்ட்டு தான் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம் ஹேண்டை ஸ்டிச் பண்ணி திருப்பினதுக்கப்புறம் மேலே டிசைன் வைக்க போகிறேன் அந்த ஓரத்தில் மட்டும் பார்ட்ராக்டாக வைக்க போகிறேன் க்ரீன் கலர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வைக்க போகிறேன் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோட்டு அந்த எஜ்ஜஸ்ஸில் வந்து ஒயிட் கலர் விடணும் அப்போ தான் வந்து பைப்பிங் வச்ச மாதிரி தெரியும் லைனிங்கை நான் வந்து எக்ஸ்ட்ரா லைனிங்கே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் கொஞ்சோட்டு எஜ்ஜஸ் விட்டால் தான் பைப்பிங் வச்ச மாதிரி தெரியும் அதனால் வந்து அதேமாரி கொஞ்சோட்டு விட்டுட்டு நான் மடித்து தைச்சிக்கிறேன் பார்டர் ஆட்டம் போய் வச்சு தைச்சிக்கிறேன் பாருங்கள் பைப்பிங் வச்ச மாதிரி அழகாக இருக்குது இதை மாரி வந் மோஸ்ட்லி இதில் பைப்பிங் வச்சால் இன்னும் ரெண்டா ரெண்டு வேலையாக இருக்கும் இதேமாரி வந்து டிப்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையும் குறைவு பார்த்துக்கா லுக்காகவும் இருக்கும் அதனால் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணியாச்சு கை ஹேண்டை இப்போ ஹேண்டை ஜாயின் பண்ண போகிறோம் இட்ஜஸ் நடுவில் உள்ளதை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிட்டு சென்ட்ரல்லேருந்து தான் நான் எப்பவுமே ஸ்டிச் பண்ணுவேன் அதேமாதிரி சென்ட்ரல்லேருந்தே ஸ்டிச் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ரெண்டு ப்ளீட்டட் வச்சுருக்கேன் அந்த பக்கம் ரெண்டு ப்ளீட்டட் வச்சுருக்கேன் அதேமாரி ரெண்டு ரெண்டு ப்ளீட் வச்சுக்கலாம் ஹை ஹைப்பஃஃபுக்கு நான் வந்து ஃபோர் சென்டிமீட்டர் எடுத்ததுனால ரெண்டு ரெண்டு ப்ளீட் தான் வருது கொஞ்சம் நிறையா எடுத்திருந்தோம்னா கொஞ்சம் ஹை பஃப் இன்னும் அதிகமாக இருக்கும் இதில் அளவு ஹை பஃப் தெரியாது ஏன்னா ப்ளீட்டரே ரெண்டு தான் வச்சேன் அதனால் தெரியாது நீங்கள் அடுத்த வாட்டியெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஹை பஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் அதிகமாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஃபோர் சென்டிமீட்டருங்கிறது பத்தாது ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஓவராலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஹேண்டை அதே மாதிரி சேம் மெத்தடில் இன்னொரு பக்கமாக ஹேண்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம் எல்லாம் கேட்குறீங்க இன்னொரு ஹேண்டை ஜாயின் பண்ணலையா இன்னொரு சைடு ஜாயின் பண்ணலையா அதனால தான் டபுள் சைடையும் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறது இப்போ கீழே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பாருங்கள் ஹேண்டை ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ கீழே மடித்து தைக்க போகிறோம் குர்த்தீஸை கீழே மடித்து தைச்சாச்சு அதேமாரி ரெண்டு பக்கமும் சைடில் இதேமாரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து சைடில் வந்து பாக்ஸ் மெத்தடில் பண்ணலை சைடில் ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டேன் சில பேருக்கு அந்த பாக்ஸ் மெத்தட் வராதவங்க இது யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக தான் வருது ஒன்றும் இல்லை சைடில் ஏதோ இதேமாரி ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மடித்து தைச்சிட்டு சாரி மடித்து தைச்சிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க இதேமாரி மடித்து தைச்சிட்டு உரத்தை சைடில் அப்புறம் ஃபுல்லாக ஹேண்ட்லேருந்து ஜாயின் பண்ணும்போது அப்படியே அந்த மடிச்சு தைச்சது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிடுங்க பாக்ஸ் வைக்கணுன்னு அவசியம் இல்லை பாக்ஸ் வச்சால் இன்னும் பர்ஃபெக்டாக வரும் அது வைக்க தெரியாதவங்க வைச்சோம்னா அந்த குர்த்திஸோட லுக்கே போயிடும் அதனால் இதேமாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க வைக்க தெரியாதவங்க இதேமாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு அதே சைஸுக்கு இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலாக இது வேஸ்ட்டில் ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி அது அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லாக வீடியோ வரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ